வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திக்காக நான் மதுஷன். இந்தியா சீனா நேபாளம் என்ற முக்கோண அரசியல் விளையாட்டில் சுவாரஸ்யமான அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாக போகின்றது. சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 29 நேபாளம் செல்ல உள்ளார். அவர் செல்வதற்கு 2 முன் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் நேபாளம் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்புதான் இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே நேபாளம் சென்றுவிட்டு திரும்பினார். அவர் செல்வதற்கு சில தினங்களுக்கு முன் இந்திய வெளியக உளவுத்துறை ராவின் தலைவர் இரகசிய பயணமாக நேபாளம் சென்றார். அவரது பயணம் நேபாளத்தில் வைத்து வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்தியா திரும்பினார். அவர் நேபாளம் சென்ற இரகசிய பயணத்தை அம்பலப்படுத்தியது அங்குள்ள சீன தூதரகம்தான். சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங்கின் நேபாள பயணம் இன்னமும் சீன அரசாலோ நேபாள அரசாலோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அந்த பயணம் இறுதி செய்யப்பட்டுள்ளது என ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. இந்தியாவும் சீனாவும் நேபாளத்துக்கு ராஜதந்திர ரீதியான பயணங்களையும் இராணுவ ரீதியான பயணங்களையும் மேற்கொள்வதை பார்க்கிறீர்கள். இதிலிருந்து இரு நாடுகளும் நேபாளம் செல்ல திட்டமிடுவது வளமையான வெளியுறவுத்துறை சம்பந்தமான விஷயம் மட்டுமல்ல, அதில் இராணுவ தரப்பும் இருப்பதை புரிந்து கொள்ளலாம். இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே தமது நேபாள பயணத்தின் போது நேபாள இராணுவ தளபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பினார். நேபாள இராணுவம் மற்றும் அதன் இராணுவ தளபதிக்கு நேபாளத்தில் உள்ள அளவுக்கு அதிகமான சீன செல்வாக்கு பிடிப்பதில்லை. அதனால் நேபாள இராணுவம் இந்திய இராணுவத்தின் பக்கம் சாயும் மனநிலையில் உள்ளது. இந்திய இராணுவ தளபதி நேபாளம் சென்று திரும்பிய பின் சீன பாதுகாப்பு அமைச்சர் அங்கு செல்ல திட்டமிடுகின்றார் அல்லவா? சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, அவருக்கு இராணுவ பின்னணியும் உள்ளது. அவர் அமைச்சர் ஆவதற்கு முன் சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவத்தின் ராக்கெட் படைப்பிரிவில் தளபதியாக இருந்தவர். இது தவிர அவருக்கு இராணுவ ரீதியான மற்றொரு முக்கியத்துவமும் உள்ளது. சீன இராணுவத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிவு செய்வது 4 உறுப்பினர்களை கொண்ட மத்திய இராணுவ சபை. இந்த மத்திய இராணுவ சபையின் தலைவர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங். அவருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங் தான். இதற்குள் இந்திய வெளியக உளவுத்துறை ராவின் தலைவர் நேபாளத்திற்கு சென்று திரும்பினார் என்று கூறினோம் அல்லவா? நேபாளத்துக்கான சீனாவின் தூதுவர் ஹவு ஜாங்கி சீன உளவுத்துறையில் இருந்துதான் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதுவரை நாம் கூறிய விஷயங்களிலிருந்து எவ்வளவு முக்கியமான நபர்களெல்லாம் குறுகிய காலப்பகுதிக்குள் குட்டி நாடான நேபாளத்திற்கு சென்று திரும்புகின்றார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நேபாளத்தில் அரசு எந்த நேரமும் கவிழ்ந்து விடலாம் என்ற நிலையில் உள்ளது. நேபாள அரசை கவிழ்ந்து விடாமல் வைத்திருப்பவர் அங்குள்ள சீன தூதர் ஹவு ஜாங்கி தான். நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியின் எதிரெதிர் அணியில் உள்ள தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலம் நேபாள அரசு கவிழ்ந்து விடாமல் காத்து நிற்பவர் அங்குள்ள சீன தூதர் தான். இப்போது நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஓலி தமது ஆட்சி கவிழ்ந்து விடாமல் தொடர்ந்தும் பதவியில் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு சீனாவின் தயவுதான் மிகவும் அவசியமானது. அப்படியான நேரத்தில் சீனாவின் இராணுவ கட்டமைப்பில் சீன ஜனாதிபதிக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒருவர் நேபாளத்துக்கு செல்வதில் இருந்து அங்கு முக்கியமான திட்டமிடல் ஒன்றை சீனா செய்கின்றது என எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாத இறுதியில் நேபாளத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போவதை நாம் பார்க்கப் போகின்றோம்.